சொந்த ஊர்களுக்கு சென்று பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் வகையில் 19484 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். பேருந்துகள் இயக்கம் மற்றும் சிறப்பு பேருந்துகள் இயக்குவது குறித்து போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் சென்னை தலைமைச் செயலகத்தில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சிவசங்கர், பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வரும் 12, 13 மற்றும் 14 ஆகிய தேதிகளில் 19484 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என தெரிவித்தார். இதில் சென்னையிலிருந்து 11,006 சிறப்பு பேருந்துகளும் பிற ஊர்களிலிருந்து 8,478 பேருந்துகளும் இயக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். கோயம்பேடு மற்றும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையங்களை தவிர வேறு எந்த பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்படாது என்றும், தென் மாவட்டங்களுக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். பொங்கல் பண்டிகை முடிந்து பிற ஊர்களிலிருந்து திரும்புபவர்களுக்கு 17,581 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். பொங்கல் பண்டிகைக்கான பேருந்துகளை கோயம்பேடு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து தலா 5 முன்பதிவு மையங்களும், தாம்பரம் பேருந்து நிலையத்தில் ஒரு முன்பதிவு மையமும் செயல்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இது தவிர www.tnstc.in என்ற இணையதள முகவரியிலும், டிஎன்எஸ்டிசி அபிஷியல் ஆப் என்ற செயலியிலும் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அமைச்சர் சிவசங்கர் கூறினார். இதில் ஏற்கனவே தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து இயங்கிய பேருந்து மாத்திரம் இப்பொழுது கோயம்பேட்டிலிருந்தே இயக்கப்பட இருக்கிறது. அந்த கோயம்பேடு டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்பட இருக்கின்ற பேருந்துகள் விழுப்புரம், மதுரை, கும்பகோணம், சேலம், கோயம்புத்தூர், திருநெல்வேலி கோட்டத்தைச் சேர்ந்த பேருந்துகள், அதில் குறிப்பாக மயிலாடுதுறை நாகப்பட்டினம் வழித்தடங்களிலும், திருச்சி கரூர் வழித்தடங்களிலும், மதுரை திருநெல்வேலி வழித்தடத்திலும், தூத்துக்குடி திருச்செந்தூர் வழித்தடத்திலும் செல்லும் பேருந்துகள் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இயங்கும். பொங்கல் பண்டிகை முடிந்த பிறகு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து அனைத்து பகுதிகளுக்கும் பேருந்துகள் இயக்கப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.